சிம்மராசிமா. சிம்மராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதியும் குரு தான், புத்திரகாரகனும் குரு தான், அதே அஷ்டமஸ்தானாதிபதியும் குரு தான். அந்த குரு மகரத்தில் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் இருந்த வரைக்கும் நிறைய நோய் நொடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். தொழிலையும் பார்த்திங்கன்னா நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும், எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் இருந்தது, கணவன் மனைவியுடைய சிறு சிறு தொல்லைகள் சண்டைகள்லாம் இருந்தது. இப்போது இந்த பெயர்ச்சியால் பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்ற குரு பகவான் இப்போது கும்பராசிக்குள் பெயர்ச்சியாகி போகும்போது ஏழாம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஏழாம் இடம் என்னும்போது சிறப்பு தானே, நல்லா யோசிச்சு பாருங்கள். 4, 7, 10 கேந்திரம். அப்போது எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மறைவு பெற்ற கிரகம். இப்போது சிம்மராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியாக தான் குரு பகவான் வர்றார். மறைவு பெற்றது அதே மாதிரி 8க்கு உடையவர் 7ஆம் இடத்துல, 8க்கு 12ஆம் இடமாக வர்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், 8க்கு 12ஆம் இடத்துல குரு பகவான், குரு 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். அப்போ ராசியை பார்க்கும்போது நன்மைகள் பல நடைபெறும் தான் இல்லைன்னு சொல்லலை. நிச்சயமாக இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார், நல்லா புரிஞ்சுக்கணும், 11ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்போ லாபம் நிறைய நடக்கும், நிறைய கிடைக்கும். எந்த தொழில் இதுவரைக்கும் தொழிலில் அவங்களுக்கு மேன்மையே இல்லாதவர்களுக்கு, வேலையே கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், தொழிலில் ஒரு மேன்மை தரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே 7ஆம் வீடு இல்லையா, 7ஆம் வீடு என்னும்போது என்ன, கலத்திரஸ்தானம் அப்படின்னு தானே சொல்லணும், கணவன் மனைவி ஒரு இடம் தானே அது. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை நிலவும். அதே மாதிரி புத்திர வாக்கியம் ஏற்படும். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த குரு பெயர்ச்சியால் சிம்மராசிக்கு மிக மிக நன்மைகள் பல உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறோம். அப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தானே. அப்போ இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது என்ன முயற்சி செய்து எந்த தொழிலை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு விருத்தி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 7ஆம் வீடுனாலே சிறப்பு தான், அதுவும் 5க்கு அதிபதியான ஒரு 7ஆம் வீட்டில். அப்போ எவ்வளோ அருமை, என்ன ஒன்று தொழிலில் லாபம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும், ஆனால் என்ன ஒன்று தூக்கம் கொஞ்சம் கெட்டு போகும். ஏன் சொல்லுங்கள், இதில் தான் சூட்சமம் அடங்கியிருக்கு. நிறைய பேர் சொல்லுவோம் எப்படி கெட்டு போகும், 8க்கு 12 இல்லையா. அப்போ 8க்கு 12 என்னும்போது அந்த இடத்துல வந்து அலைச்சல்கள் இருக்குல்ல, எதுக்கு அலைச்சல், தொழிலுக்காக அலைச்சல், லாபம் கிடைக்கணும்னா அலைஞ்சு தானே ஆகணும். அந்த ஒரு தருணத்தை ஒரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ குரு பகவான் 11ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது இந்த இடத்துல லாபமும் கிடைக்கும், புத்திர லாபமும் கிடைக்கும். எவ்வளோ அருமை இல்லையா, இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, மறைமுக எதிரி தொல்லைகள்லாம் இருந்திருக்கும். சனியால் ஓரளவுக்கு வந்து அந்த எதிரி தொல்லை விலகி இருந்தாலும் குருவால் நிறைய தொல்லைகள் கூடவே இருந்து, எங்கே எதிரி இருக்கான்னா அக்குள்ளே இருக்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அதுபோல தான் இதுவும். இதுவரைக்கும் அப்படி தான் சிம்மராசிக்கு உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் இந்த ஒரு 6ஆம் இடத்துல இருந்த குருவால், பிள்ளைகளால் நிறைய சங்கடங்கள். ஆனால் இப்பொழுது குரு பெயர்ச்சியால் சிம்மராசிக்கு நன்மைகள் பல நடக்க இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், எடுத்த தொழிலில் வெற்றி கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும், குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை திருச்செந்தூருக்கு சென்று கடலில் நீராடி குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி அந்த நாழிக்கிணறில் குளிச்சுட்டு யாராவது நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தம்பதி சமேதராக இருக்கவங்களுக்கு உங்களால் இயன்ற ஒரு துணிமணிகள் எல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம்,
தொழிலில் ஒரு லாபம், இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மைனஸில் இருந்ததெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும், வீடு மனை யோகமும் உண்டு. நன்றி, வணக்கம். எவ்வளவு மார்க் இவங்களுக்குலாம் சிம்மா? கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 70% சிம்மராசிக்கு நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். சிம்மராசிக்கு எல்லாம் நெகட்டிவ் இருந்ததெல்லாம் பாசிட்டிவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகுது குரு பலனால்.